விலங்குகள் மீது அதிக ஆர்வம் கொண்ட யூடியூப் பிரபலம் ஒருவருக்கு ஏற்பட்ட வினோத ஆசையால் உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்துள்ளார். அறுவை சிகிச்சை செய்து கொள்வதும் அழகு சாதன சிகிச்சையை தேர்ந்தெடுப்பதும் தங்களின் சிறந்த தோற்றத்தை மாற்ற விரும்பும் நபர்களுக்கு பொதுவானதாகிவிட்டது. ஜப்பானில் உள்ள ஒருவரும் தான் எப்போதும் விரும்பும் தோற்றத்தை அடைய இந்திய மதிப்பில் சுமார் 12 லட்சம் ரூபாயை செலவழித்துள்ளார். இருப்பினும் அவர் ஒரு பிரபலமான தோற்றத்தை விரும்பவில்லை, அதற்கு மாறாக தன்னை ஒரு நாயாக மாற்றிக்கொண்டார். ஜப்பான் நாட்டில் வசித்து வரும் ப்ரோகோ இவி என்பவர் ஐ வாண்ட் டு பி அனிமல் எனும் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். இதில் வளர்ப்பு விலங்குகளை குறித்த வீடியோக்களையும் தகவலையும் வெளியிட்டு வரும் நிலையில் அவருக்கு சிறு வயதில் இருந்தே நாய்கள் என்றால் மிகவும் பிரியம் என்றும் தான் ஒரு நாயாக பிறந்து இருக்கலாம் என்றும் கூறி வந்துள்ளார். இந்நிலையில் ஏன் தன்னை ஒரு நாயாக மாற்றிக்கொள்ள கூடாது என்று நினைத்த ப்ரோகோ தொலைக்காட்சி விளம்பரங்கள் மற்றும் திரைப்படங்களுக்கான ஆடைகளை உருவாக்கும் ஜப்பானிய நிறுவனமான ஜெப்பெட் டோக்கோவை அணுகியுள்ளார். இதையடுத்து டோக்கோவின் உருவத்தை முழுவதுமாக மறைத்து நாய் போன்றே இருக்கும் ஆடை ஒன்றை அந்த நிறுவனம் வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. அவ்வாறு உருவாக்க 40 நாட்கள் ஆகியிருக்கிறது. இப்படி மனிதனாக இருக்கும் டோக்கோவை நாய் உருவத்திற்கு மாற்றுவதற்கு 22,000 யென் செலவு செய்துள்ளார். இந்திய மதிப்பில் சுமார் 12 லட்சம் மேல் செலவிட்டுள்ளார். தத்ரூபமாக தெரியும் சிலைகள், உடைகள், 3D மாடல்கள் போன்றவற்றை உருவாக்குவதில் இந்த நிறுவனம் புகழ்பெற்று விளங்குகிறது. டோக்கோ கூலி இனத்தை சேர்ந்த நாயை போல வடிவமைக்கப்பட்டுள்ளார். இது 4 கால்களில் நடக்கும் உண்மையான நாயின் உருவத்தை உருவாக்குகிறது என்று ஜெப்பெட் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் சொல்கிறார். அந்த நபர் தனது யூடியூப் சேனலில் முதன் முறையாக தான் நாய் உருவத்துக்கு மாறியிருக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளார். நான் மிருகமாக இருக்க விரும்புகிறேன் என்ற தலைப்பில் இந்த வீடியோவை பதிவேற்றியுள்ளார். இந்த வீடியோவை 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பார்த்துள்ளனர். இந்த வீடியோ ஜெர்மன் தொலைக்காட்சிக்காக 1 வருடத்திற்கு முன்பு எடுக்கப்பட்டது, ஆனால் சமீபத்தில் தான் பதிவேற்றியுள்ளனர். நாயாக மாறியுள்ள டோக்கோ மற்றவர்கள் கொடுக்கும் போலி மரியாதையை விரும்பாததால் தனது மனித அடையாளத்தை மறைக்க விரும்பியதாகவும் தனது வாழ்நாள் கனவு நிறைவேறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.